வணக்கம். தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் 2-3 ஆண்டுகளா. ஸோ இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான படம்னு கூட சொல்லலாம், கோப்ரா. அந்த படத்தை பத்தி பார்க்க போறோம். முதல் பாசிட்டிவ் சியான் விக்ரம் அவர்கள். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்டான நடிப்பு, பிளஸ் நிறைய கெட்டப்ஸ் படத்துல. மெயினா வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவர் ஏற்கனவே வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து வந்ததுனால படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் காமிச்சிருக்காரு. நிறைய ஸ்கோப் அவர் தான் வந்து ஃபுல்லா வந்து அந்த படத்தை தாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இசைப்புகள் ஏஆர் ரஹ்மான். படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் பிஜிஎம்லாம் சில பிஜிஎம்லாம் படத்தை வந்து அந்த நார்மலாக எடுக்கப்பட்ட சீன்ஸை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி வேற லெவலில் காமிக்குது. சாங்ஸும் வந்து மெலடியும் சரி அந்த எல்லா பாட்டுமே 2-3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரஹ்மான் வந்து ராக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர், ஸ்ரீநிதி ஷெட்டி நம்ம கேஜிஎஃப் ஹீரோயின். அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய சீனில் முக்கியமான ரோல்ஸ் அவங்களுக்கு இருக்குது, நிறைய கூடவே வர்ற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா வாய்ஸ் சிங் கிளிப்ஸிங் எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் மிர்னாலி ரவி வராங்க, அவங்களும் வந்து ஒரு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் தான் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட ஆக்டிங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் படம் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. ரோபோ சங்கர் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வராரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் வந்து த்ரூ அவுட் த மூவி வராரு. அவர் என்னடா நல்ல போலீஸாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சா அவர் வழக்கம் போல் ஒரு வில்லத்தனமான ஒரு ரோலில் நடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பதான் ஃபர்ஸ்ட் படம் இதுக்கு. அவரோட ரோல் வந்து ரொம்ப டீட்டெயில்னு சொல்ல முடியாது, பட் அவர் லிப்ஸிங்க் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த வில்லனாக வரக்கூடிய அந்த ரோஷன் வந்து மலையாளி அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அதுமாதிரி மியா ஜார்ஜ்னு ஒரு பொண்ணு, அது ஒரு முக்கியமான ரோலில் அது நடிச்சிருக்கு. அது கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் அஜய் ஞானமுத்து. அவர் இதுக்கு முன்னாடி அந்த டிமான்டி காலனி இமைக்கா நொடிகள் படம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் படத்தில் நிறையா இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸை வச்சு நிறைய டிசைன் பண்ணி அவர் க்ரைம் பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த டெசிபலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து அந்த இது வெடித்து அந்த ஸ்டீல் கட் ஆகி அந்த 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 சீன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் கூட ஐ மீன் ஒவ்வொரு க்ரைம் பண்ணும் போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஃபேனில் புல்லட் அடித்து 120 டிகிரியில் வர்றது, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாவ் மூமெண்ட் மாதிரி இருந்தது. பட் இதுதான் பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் இதே டைரக்டர் என்னென்னா ரொம்ப அவரை ஜீனியஸ் அவர் ஜீனியஸ் நம்ம ஒத்துக்கலாம், பட் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே வந்து ஜீனியஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியலை அப்படின்னு சொல்லணும். அப்படி பயங்கர படத்துலே வரும் மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு, அது நமக்கும் சில இடத்துல அந்த அந்த ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். மக்கள் பாமர மக்கள் எல்லாத்துக்குமே சில சீன்லாம் வந்து ரொம்ப கடுப்பு ஏற்றுற மாதிரிலாம் இருந்தது, புரியாமல் இருந்தது நிறைய பேருக்கு. ஸோ அது வந்து சில தியேட்டர்லேயே நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமான விஷயங்களை கொஞ்சம் சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் படத்தில் இருக்காங்க. கே எஸ் ரவிக்குமாருக்கு வந்து ஒரு அருமையான ரோல் தான் நெல்லை அப்பன் சொல்லி நெல்லை நெல்லைன்னு பேர் வருது. அவர் நல்ல ஒரு ரோல் தான், பட் இருந்தாலும் லாஸ்ட்ல அவர் என்ன என்ன ஆச்சு அவர் என்ன அந்த டீட்டெயிலிங் இல்லை, அந்த கேரக்டரோட டீட்டெயிலிங் பெருசாக இல்லை. அதே மாதிரி ஆனந்தராஜ் அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கள வந்து பெருசாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இது தோணுது. சுரேஷ் மேனன் கூட ஒரு சின்ன டம்மி ரோலில் வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போனாரு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாமோ அடுத்த லெவலில் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து காமெடி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபேஷியல் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எல்லாமே நவரசமும் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் காமெடி அப்பப்போ இருந்தாவது மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் படம் பார்க்கறதுக்கு ஊனி பார்ப்பாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு தோணுது எனக்கு. அது கண்டிப்பாக நிறைய பேர் அதை யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி.
சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கர பிளசண்டா, சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா எல்லாமே நல்லா இருந்தது. அது குறிப்பா அந்த மலையாளம் சாங், அந்த கல்யாணம் முடிக்கிற சாங்கா இருக்கட்டும், உயிரூருக்குது சாங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, எடிட்டிங் வந்து ஐ திங்க் ரெண்டுமே ஒரே ஆள் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எடிட்டிங் வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் 3 செகண்ட்ங்கிறது அந்த படத்துல வர்ற அந்த 11 மினிட்ஸ் 11 செகண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் ரைமிங்கா நம்பரிங்கா, பட் அது இன்னும் ஒரு 1/2 hour கட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தா இன்னும் கிறிஸ்பியா இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்போல் கிரிமினல் மாதிரி வந்தது, செகண்ட் ஹாஃபில் வந்து டிப்பிக்கல் தமிழ் சினிமாவில் ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மலர் வலிக்கும் மாதிரி ஒரு ஒரு பிரதர் சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் மாதிரி வந்து அது வேற மாதிரி டோட்டலாக டோனே மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான மூவி தமிழ் சினிமாவில், அது நம்ம ஒத்துக்கணும். நிறைய டீட்டெயிலிங் இருக்கு, ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு நிறைய கனெக்ட் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா சியான் விக்ரம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அவரு சின்ன வயசுல உள்ள அந்த மிருணாளி ரவி, அந்த அந்த டீனேஜ்ல உள்ள சியானுக்கு பதில் இன்னொருத்தர் நடிக்க வச்சது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த அந்த லவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா வாய்ஸ் சியானே கொடுத்திருந்தாரு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த படத்தை இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு, இன்னும் அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த படத்தோட என்னோட விமர்சனம். நன்றி, வணக்கம்.